சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக இந்தியா மோத போற மூணாவது டெஸ்ட் மேட்ச் நடக்க போற இடம் கேப்டவுன் மைதானம். இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் வரலாற்றுல இந்தியாவுக்கு படு மோசமா இருந்திருக்கு. அதுக்கான சில சம்பவங்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்காவோட கோட்டன் சொல்லப்பட்ட செஞ்சுரியில நடந்தது. அதுலயே இந்தியா 113 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாங்க. அப்புறமா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ஜோஹன்ஸ்பர்க்ல நடந்தது. இதுல சவுத் ஆப்பிரிக்கா 7 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாங்க. இப்போ 1:1 சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் சமமா இருக்காங்க. இப்படி இருக்க இந்த சீரீஸ் டிசைடர் மேட்ச் நாளைக்கு நடக்க போகுது. இந்த மேட்ச் நடக்க போறது கேப்டவுன் மைதானம். இது நிஜமாவே இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு பெரிய தலைவலியா பார்க்கப்படுது. இதுக்கு காரணம் கடந்த காலங்களில் இந்தியன் டீமுக்கு இந்த மைதானம் பெரிய சவாலா அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் இந்தியா இந்த மைதானத்துல 5 டெஸ்ட்ல ஆடிருக்காங்க. ஆனா ஒரு தடவை கூட வெற்றிக்கு பக்கத்தில் கூட போனதில்லை. அதுதான் கஷ்டமான உண்மை. 1992 கேப்டவுன்ல இந்தியா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினாங்க. அந்த சீரீஸோட 4th மேட்ச் அது. அதுக்கு முன்னாடி அந்த சீரீஸ்ல 3 டெஸ்ட் மேட்ச் நடந்தது. 2 டெஸ்ட் டிரா ஆயிருக்கும். 1 டெஸ்ட்ல சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருப்பாங்க. 1:0 சவுத் ஆப்பிரிக்கா தான் லீடிங்ல இருப்பாங்க. இந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 364 டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. இந்தியா தன்னுடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 276 ரன்ஸ்க்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. அப்புறமா சவுத் ஆப்பிரிக்கா தன்னுடைய செகண்ட் இன்னிங்ஸ்ல 134 டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜவஹர் ஸ்ரீநாத்தோட இம்ப்ரெசிவான ஸ்பெல் பார்க்கப்பட்டுச்சு. 4/33 நல்ல போலிங் பண்ணிருப்பாரு. அப்புறமா 4th இன்னிங்ஸ்ல 14 ஓவர்ஸ் தான் பாசிபிளா இருந்தது. சோ இந்தியா 29/1 பினிஷ் பண்ணி டிரா ஆகிருப்பாங்க. அடுத்ததா 1997 மூணு மேட்சஸ் கொண்ட டெஸ்டோடைய செகண்ட் டெஸ்ட் மேட்ச் இங்க நடந்தது. இந்த சீரீஸோடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல சவுத் ஆப்பிரிக்கா 328 ரன்ஸ் வித்தியாசத்துல ஜெயிச்சிருப்பாங்க. அந்த கான்பிடென்டோட இந்தியாவை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. ஹான்சி க்ரோனி தலைமையிலான சவுத் ஆப்பிரிக்கா முதல் இன்னிங்ஸ்ல 529 ரன்ஸ் அடிச்சு டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. இந்தியாவும் தங்களுடைய பங்குக்கு நல்லா விளையாண்டுருப்பாங்க. சச்சின் ஒரு 169, அசாருதீன் 115 ரன்ஸ் எல்லாம் அடிச்சிருப்பாரு. 359 ரனுக்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. அப்புறமா சவுத் ஆப்பிரிக்கா தங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸ்ல 256 அடிச்சிருப்பாங்க. ஆனா இந்தியாவால அந்த டார்கெட்டை சேஸ் பண்ண முடியாம 144 ரன்ஸ்க்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. இதன் காரணமா 282 ரன்ஸ் வித்தியாசத்துல சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருப்பாங்க. அடுத்ததா 2007 டெஸ்ட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீமுக்கு மறக்கவே முடியாது. ஏன்னா வரலாற்றுல முதல் தடவையா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போய் டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாங்க இந்தியன் டீம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் 123 ரன்ஸ் வித்தியாசத்துல ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா டர்பன்ல சமையான கம்பேக் கொடுத்து இந்தியா தோக்கடிச்சிருப்பாங்க. அப்புறமா 3rd டெஸ்ட் மேட்ச் தான் கேப்டவுன்ல நடந்தது. இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 414 ரன்ஸ் அடிச்சு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்கா தன்னுடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 373 ரன்ஸ் அடிச்சு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. அப்புறமா இந்தியா தன்னுடைய செகண்ட் இன்னிங்ஸ்ல பயங்கரமா சொதப்பிருப்பாங்க. வெறும் 169 ரன்ஸ்க்கே செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆல் அவுட் ஆயிருப்பாங்க இந்தியா. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா டார்கெட்டை ஈஸியா சேஸ் பண்ணுவாங்க. 211 ரன்ஸ் அடிச்சு 5 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல ஜெயிச்சிருப்பாங்க. இந்த மேட்சோட ஹைலைட்டும் பார்க்கும்போது வாசிம் ஜாஃபருடைய செஞ்சுரி தான். சவுத் ஆப்பிரிக்கால டெஸ்ட் செஞ்சுரி அடிச்ச ஃபர்ஸ்ட் ஓபனர்ன்ற பெருமை இதன் மூலமா கிடைச்சது. அதுக்கப்புறமா 2011 இப்ப நடந்துட்டு இருக்கிற சீரீஸ் மாதிரிதான் அந்த சீரீஸ் நடந்தது. 1:1 ஈக்குவலா ரெண்டு டீமுமே மோதினாங்க. தோனி தலைமையிலான இந்தியன் கிரிக்கெட் டீம் இந்த சீரீஸை ஜெயிக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பு இருந்தும் ஜாக் எலிஸ் அதை முறியடிச்சிட்டாரு. அதுவும் 2 இன்னிங்ஸ்ல செம விளையாடினாரு. இந்த டெஸ்டுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சச்சின் டெண்டுல்கர் தன்னுடைய கடைசி டெஸ்ட் செஞ்சுரியான 146 இங்க தான் அடிச்சாரு. டேல் ஸ்டீன் மற்றும் மான் மார்க்கலுக்கு எதிரான சச்சினுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது. இந்தியா 2 ரன் லீடிங்கோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போலிங் பண்ணாங்க. சவுத் ஆப்பிரிக்காவோ 134 பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணாங்க. ஆனா ஜாக் ஆலிஸ் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அதே மாதிரி இந்தியாவால 4th இன்னிங்ஸ்ல சேஸ் பண்ண முடியல. இந்தியா தங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸ்ல 166/3 அடிச்சு டிரா பண்ணிருப்பாங்க. இந்த மேட்சோட இன்னொரு ஹைலைட் ஹர்பஜன் சிங்கோட 7 விக்கெட் ஹால். சோ இந்த மேட்ச்ல இந்தியாவால ஜெயிக்க வாய்ப்பு இருந்தும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். இதுல கடைசியா வருது 2018. 2018 டெஸ்ட் சீரீஸோடைய ஓப்பனிங்கே கேப்டவுன்ல தான் நடந்தது. இதுலதான் பும்ரா தன்னுடைய டெஸ்ட் டெபியூ ஆடினாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா 286 அடிச்சாங்க. ஆனா விராட் கோலி தலைமையிலான இந்தியன் டீம் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. 92/7 ரொம்ப தடுமாறினாங்க. அப்போ ஹர்திக் பாண்டியா தன்னோட 93 ரன்ஸ் மூலமா இந்தியாவை காப்பாத்தினாரு. அப்புறமா இந்தியாவுடைய போலிங் செகண்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரா இருந்தது. சவுத் ஆப்பிரிக்காவை 130 ஆல் அவுட் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த மேட்ச் இந்தியாவுக்கு தான் போகும்னு நினைச்சாங்க. ஆனா இந்தியாவுடைய பேட்டர்ஸ் லாஸ்ட் இன்னிங்ஸ்ல பயங்கரமா சொதப்பிட்டாங்க. 135 ரன்களுக்கு இந்தியா ஆல் அவுட் ஆகி 72 ரன்கள் வித்தியாசத்துல சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிட்டாங்க. சோ இந்தியா மட்டும் இல்ல, மத்த டீம்ஸும் இங்க சவுத் ஆப்பிரிக்காவை ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். சவுத் ஆப்பிரிக்கா டீம் தன்னோட சொந்த மண்ல அதிகப்படியான டெஸ்ட் விளையாடிய மைதானமா இந்த கேப்டவுன் இருக்கு. அதே மாதிரி இங்கதான் அந்த டீம் அதிகப்படியான டெஸ்ட் வெற்றிகளை வாங்கியிருக்கு. இதுவரைக்கும் 58 மேட்சஸ்ல விளையாடி 21 வெற்றிகளும் 21 தோல்விகளும் சந்திச்சிருக்காங்க. 11 மேட்சஸ் டிரா ஆயிருக்கு. சர்வதேச கிரிக்கெட்ல ஒரு டீம் ஒரே மைதானத்துல அதிகப்படியான வெற்றிகள் பெற்ற பட்டியல்ல சவுத் ஆப்பிரிக்காவுடைய கேப்டவுன் மைதானம் 2nd இடத்துல இருக்கு. மொத இடத்துல ஆஸ்திரேலியாவுடைய பிரிஸ்பன் இருக்கு. அதனால இங்க மிகப்பெரிய ரெக்கார்டா வச்சிருக்கிற சவுத் ஆப்பிரிக்கா டீமை இந்தியா ஜெயிக்கிறது பயங்கரமான சேலஞ்சா இருக்க போகுது. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா டீம் கடந்த 2020 ஜனவரிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2 வருஷங்களா ஒரு டெஸ்ட்ல கூட இங்க ஆடினதே இல்லை. கடைசியா விளையாண்ட மேட்ச்ல கூட இங்கிலாந்து டீம் தான் 189 ரன்ஸ் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க.
இந்த ஒரு ரெக்கார்டு இந்தியாவுக்கு கொஞ்சம் சாதகமா இருக்கு. சோ இந்த மைதானத்துல விராட் கோலி தலைமையிலான இந்தியன் கிரிக்கெட் டீம் வரலாறு படைக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.